வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருச்செங்கோடு நகராட்சி அறிவுசார் மையத்தில் நடைபெற்று வரும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பினை KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார். அத்துடன் எலச்சிபாளையம் ஒன்றியம் நல்லியம்பாளையம் அருந்ததியர் திரு, புதுப்பாளையம் குடித்தரு, செம்பாம்பாளையம் அருந்ததியர் திரு, 85 கவுண்டம்பாளையம் ஊராட்சி தாண்டாம்பாளையம் அருந்ததியர் திரு, கவுண்டம்பாளையம் அருந்ததியர் திரு, கொத்தாம்பாளையம் அருந்ததியர் திரு பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். திருச்செங்கோடு ஒன்றிய அலுவலகத்தில் தொகுதி வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் KMDK எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பணிகள் சம்பந்தமாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். திருச்செங்கோடு கருவேப்பம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கரியபெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் KMDK எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி கோபி வடக்கு ஒன்றியம் கடுக்காம்பாளையம் ஊராட்சி பழைய கருப்பன் காட்டூர் என்னும் பழையூர் பகுதி முதல் நாதிபாளையம் செல்லும் சாலையில் 45.11 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்திட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் KMDK ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சிவராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தையொட்டி ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் மாபெரும் ஊர்வலம். முகமூடியும் வெள்ளை நிற அங்கியும் அணிந்தபடி பெண்கள் பாதுகாப்பு குறித்த முழக்கத்துடன் ஊர்வலம் சென்ற மக்கள். 1435 கோடி ரூபாய் செலவில் பான் கார்டு 2.0 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வரி செலுத்துவோர் எளிதில் பான் கணக்குகளை பதிவு செய்யவும் விரைவாக பயன்படுத்தவும் புதிய வழிமுறைகள். பொங்கல் அன்று நடைபெறவிருந்த CA தேர்வு தேதி மாற்றப்படுவதாக அறிவிப்பு. ஜனவரி 14 நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி 16 மாற்றம். IPL ஏலத்தில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட வைபவ் சூரியவன்சியின் வயது 13 அல்ல 15 என சர்ச்சை. எந்தவித மருத்துவ சோதனைக்கும் தன் மகன் தயாராக இருப்பதாக தந்தை சஞ்சீவ் சூரியவன்சி திட்டவட்டம். கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.